பன்னீர் செல்வம் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா திஸ் இஸ் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. படி லோனை தான் கேட்டிருக்கீங்க. இந்த அதாவது நம்ம வந்துட்டு நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம், இந்த வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் அப்படின்றத நம்மளே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்றத. ஒருவேளை நீங்கள் இதில் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 7 டேஸ் தான் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வந்துட்டு இது வந்து ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் கிடையாது அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் வந்துட்டு இல்லையா இருக்கா அப்படின்றத பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோ மேக் பண்ணியிருப்போம், நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் பிரதர். வல்லர்ஸ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் 7 டேஸ் அப்ளிகேஷனில் லோன் வாங்கினேன், பேமெண்ட் பண்ண சொல்லி வாட்ஸ்அப் பண்ணாங்க, நானும் சரின்ட்டேன். நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாங்க, நான் என்ன பண்ணிட்டேன்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணேன், அதுக்கப்புறம் அவனும் வந்து அட்டன் பண்ணிட்டான், அதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வச்சுட்டேன், ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சுட்டேன், போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. தாராளமாக பண்ணலாம், போலீஸ்கிட்ட பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாமே வந்துட்டு சைபர் கிரைம் தான், அதனால் நீங்கள் சைபர் கிரைமில் வந்துட்டு தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்ததோ அதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃபோடையும் இவனோட ஃபோட்டோவையும் வந்து அட்டாச் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க, கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. பாலாஜி, நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ட்ரூ பேலன்ஸ் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரூ பேலன்ஸ் பற்றி நம்ம நிறையா வீடியோ போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கோம். அப்படி இல்லைன்னா ஒரு இன்னைக்கு இல்லை நாளை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணி பண்ணிடலாம். பிரபு பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 7 டேஸ் ஸ்கேம் அப்ளிகேஷனில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், உங்கள் சேனலில் இருக்க வீடியோலாம் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கும் ஃப்ரெண்டுக்கும் வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க இதை பற்றி வந்துட்டு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண இல்லைங்களா, இதை பற்றி நான் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அமைதியாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நீங்கள் எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பிரதர், உங்களோட ஃப்ரெண்டுக்கு போகிறது கஷ்டம் தான், பட் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அது பர்மனெண்ட்டாக ஸ்டாப் ஆகிடும். அந்த இடத்துல ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவனுங்க அதையே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு தேவை உங்களை வந்துட்டு பயன்படுத்தணும், உங்களை எப்படியாவது அவனோட லைனுக்கு வர வைக்கணும், அதுதான் அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ராபர்ட் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ தெரியாமல் 12,000 ரூபா கொடுத்துட்டேன், பேக் போகலான்னு பார்த்தா போகவே மாட்டேன்து, இதில் எப்படி ப்ரோ 12,000 தான் எடுக்க முடியுமா இல்லை வேறு ஏதாவது அதிகமாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ நீரா அப்ளிகேஷனாக நீங்கள் வந்து டேக் பண்ணியிருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான், ஸோ பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. இதில் உங்களுக்கு பேக் போகவே முடியாது, அதாவது நம்ம வந்துட்டு லோன் அப்ளை பண்ண தான் முடியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த பணம் வேணான்னா அதை அப்படியே கடைசி வரைக்கும் அக்கௌண்ட்லேயே வச்சுக்கிட்டே இருங்க. அக்கௌண்ட்டில் வச்சுன்றது உங்கள்கிட்ட யார் அதாவது லோன் கேட்கறதுக்காக வருவாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இல்லை யாரோ கால் பண்ணாங்கன்னா அந்த பணம் இன்னும் என்னோடய அக்கௌண்ட்டில் தான் இருக்குது, அதை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு வந்துட்டு லோன் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிவிடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த லோன் கிரெடிட் ஆகிடுச்சுன்னா அவங்களோட அஃபிஷியலுக்கு நீங்கள் மெயில் பண்ணிவிடுங்க, இந்த லோன் எனக்கு தேவையில்லை உடனே வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கான டீட்டெயில் அதுக்கான ஃபார்ம் எல்லாமே கொடுப்பாங்க, அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து பேமெண்ட் பண்ணி விட்ருங்க. மணிவண்ணன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, மணிவியூவில் பார்த்தீங்கன்னா நான் லோன் எடுத்திருந்தேன், டைமுக்கு பேமெண்ட் பண்ணிட்டேன், ஆனால் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸே ஆக மாட்டேன்து, கஸ்டமர் கேர் கால் பண்ணால் வந்துட்டு எனக்கு எதுவுமே சொல்லலை, ஆனால் வந்துட்டு சிபில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்துட்டு அந்த பேமெண்ட் அப்டேட் ஆகலை, அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்குன்னா சிபில் அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வந்து புஷ் பண்ணுங்கள், மெசேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்க, என்னோட சிபில் இதனால் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து புஷ் பண்ணாமல் அவங்க பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருவாங்க, நீங்கள் 2-3 டைம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்னென்னு பார்த்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. உமாபதி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் இன்ஸ்டாகிராமில் நிறையா மெசேஜ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரிப்ளைவே பண்ணல, எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைனா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஐ எம் சாரி பிரதர், ஏன்னா இன்ஸ்டாகிராமில் என்னென்னே தெரிலைங்க, அது ஒரு டுபாக்கூர் இன்ஸ்டாகிராமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில டைம்லாம் நீங்கள் பேசுகிறது கேட்குது, ஆடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணி ஒரு சிலர்லாம் அனுப்புகிறாங்க, இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மல் மெசேஜ் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒன்றுமே கேட்க மாட்டேன், அந்த சைலண்ட்டாக இருக்குது, அது ப்ளேவே ஆக மாட்டேன். சம்டைம்ஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் ப்ளே ஆகுது, ஒரு டைம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தால் ப்ளே ஆகுது. அது என் செல்லு ஃபால்ட்டா இல்லை வந்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம் சைடில் ஃபால்ட்டான்றது தெரியல. நான் இப்போ தான் வந்துட்டு என்னோடய மொபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதை பார்த்துட்டு ரிப்ளை கொடுக்குறேன். பிரதர் அஜித் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ கிசத்தில் வந்துட்டு ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி லோன் வாங்கியிருக்கேன், இப்போ வீடியோ விசிட் பண்ணி வந்து அமௌண்ட்டை வந்து கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பிரதர், 7 மாதம் ஆச்சுங்களே, ஏன்னா 3 மாதத்துலேயே வந்துட்டு வருவாங்க, பட் 7 மாதம்ன்றது ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு விட்ருங்க பிரதர், ஒரு கொஞ்சம் டைம் கேட்டு நீங்கள் வந்து முடிச்சு விட்ருங்க, கண்டிப்பாக டைம் தருவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்பலாம் போடாதீங்க, ஏன்னா இதுவே வந்துட்டு அதிகம், இது பார்த்திங்கன்னா எப்படி அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும், ஏன்னா இவங்க எடுத்தோன்னே அவ்வளோலாம் அதிகமாகலாம் லட்சக்கணக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இதுக்கு வந்துட்டு சிபில் இம்பாக்ட் அது இதுன்னு இருந்துக்கிட்டே இருக்கும், மற்றபடி மிரட்டினாங்க அப்யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை வந்து சொல்லுங்கள், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
எஸ்கேனிக் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, தேங்க்ஸ் ஃபார் ரிப்ளை பண்ணதுக்கு. என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 22,000 லோன் எடுத்தேன்னு ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டில், அது இப்போ ரைட் ஆஃபில் போயிடுச்சு. அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஸ்மார்ட் பேன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது, அதன் மூலயமா வந்து கிரெடிட் மேண்ட்ரி ஃபோன் நம்பர்னு வருது, இதில் வந்துட்டு நான் 22,000 வந்து பேமெண்ட் பண்ணலாமா இல்லை வேணாமா, என்ஓசி வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரதர், எனக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் ஜாயின்மெண்ட்டை கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் பிரதர். ஏன்னா வந்துட்டு ஸ்மார்ட் பே லிங்க்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஹெச்டிஎஃப்சியில் வந்துட்டு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்து. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்கேம்லாம் போயிட்டுருக்கு, நாங்கள் வந்து லோனை செட்டில்மெண்ட் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு நிறையா மெசேஜ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அது மேக்ஸிமம் பிலீவ் பண்ணாதீங்க. எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு அது உங்களுக்கு வந்து மெசேஜ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ருசி பிரதர் அவர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் புதுசாக வந்துட்டு இன்ஸ்டன்ட் லோன் ஸ்கேம் வந்து பண்ணியிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் வீடியோவும் அவேர்னஸும் கொடுங்கண்ணா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பிரதர், எனக்கு அதனுடைய ஏதாவது இது இருந்துச்சுன்னா வீடியோ கூட இருந்ததுன்னா எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லை கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்கேம் எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். ஷியாமலா தேவி சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ லேசி பேலேருந்து அமௌண்ட்டை அக்கௌண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. லேசி பேலேருந்து அமௌண்ட்டை அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் பண்ண முடியும். அது வந்துட்டு வேறு ஆப்ஷன் நிறையா இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு நமக்கு செட் ஆகாது அது, ஏன்னா அது வந்துட்டு வேஸ்ட். அது அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பே லேட்டராக இருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அதில் வேணால் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். சுபாஷ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ இன்ஸ்டா மணி வந்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, அதை கட்டலன்னு சொல்லிட்டு வந்துட்டு இது பண்ணுறாங்க, ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்காத நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுனதுக்கப்புறமும் உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்டு மிரட்டுறாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும், அதுக்கு திரும்ப பேமெண்ட் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது எல்லாமே இந்த இல்லீகல் அப்ளிகேஷன் இவங்க பண்ணுற வேலை தான். நீங்கள் முடிஞ்சளவுக்கு மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் இன்ஸ்டா பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவுக்கு ப்ரொஃபைல் பிக்சரெலாம் லாக் பண்ணிவிட்டு சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் இதை பண்ணினாலே போதும், இந்த பிரச்சனை ஈஸியாக வெளியில் வந்துடலாம், நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. விஜய் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அதை வச்சு வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா, நம்மளோட ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்துட்டு எப்போ யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்துட்டு குயிக் லோனுன்ற 7 days அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர்டாக இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. 7 days கொடுத்தாலே இது வந்து ரிஜிஸ்டர்ட் கிடையாது. ஆதார் கார்டு பேன் கார்டு வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அடிக்கடி வந்துட்டு உங்களோட சிபிலை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது நீங்கள் எடுக்காத லோன் வந்து அப்டேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே ப்ரைவேட்டில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் உங்களோட நீங்கள் போடுற போஸ்ட்டு உங்களையெல்லாம் வியூ பண்ணி பார்க்குற மாதிரி மட்டும் போடுங்க, நீங்கள் வந்து ஆல் கொடுத்து பப்ளிக் கொடுத்து வந்து போடாதீங்க. நம்ம மெயில் ஐடி வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா, ஸோ நம்ம வந்துட்டு கொடுத்துருக்க இப்போ புது நம்பர் மாத்திரம் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இல்லை கிடையாது, அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தெரியாது. உங்கள் மெயில் ஐடி மிஸ்யூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு வேணால் வாய்ப்புகள் இருக்குது, வேறு எங்கேயாவது வந்து கொடுக்கறது இந்த மாதிரி தான். ஆனால் அதில் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு மெயில் வந்து பண்ணலாம், உங்களுக்கு மொபைல் நம்பரை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதே மாதிரி தான், இன்கமிங் மட்டும் தான், அவுட் கோயிங்லாம் கிடையாது இல்லை, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயில் ஐடி வச்சும் மேக்ஸிமம் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. கோபால் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ இப்போ நான் உங்களால் தான் ஹாப்பியாக இருக்கேன், 7 days அப்ளிகேஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பண்ணேன், இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. சூப்பர் பிரதர், அதாவது இதுக்கப்புறமும் உங்களுக்கு வேறு ஏதாவது அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் கால்ஸ் எது வந்தாலும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணிக்காதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க, ஏன்னா இவனுங்க எல்லாருமே டுபாகூர் தான். ஷங்கர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ பேடிஎம்மில் வந்துட்டு ஏஜென்ட் என்னோடய காண்டாக்ட் நம்பரில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி அசிங்கமாக வந்து பேசினாங்க, நான் எவிடன்ஸோடு வந்துட்டு அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணேன், மெயில் பண்ணதுக்கு அவங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு சாரி மட்டும் கேட்டுட்டு அவங்க மறுபடியும் வந்து பேமெண்ட் கட்ட தான் சொல்கிறாங்க. ஸோ யாரும் இதில் போய் எடுக்காதீங்க, ஏன்னா இவங்க எல்லாருமே ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதனுடைய ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் நமக்கு இன்ஸ்டாகிராம் மூலிமா ஷேர் பண்ணுங்கள் பிரதர், இல்லை நம்மளோட மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதன் மூலிமா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஏன்னா இவங்க அக்செப்ட் பண்ணல, இப்போ நீங்கள் வந்து ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அண்ட் ரெண்டாவது, நம்ம எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இது வந்து ரிஜிஸ்டர்ட் அப்படின்றதுனால நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் கட்டுறதை வந்து கட்டுங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ண வந்துட்டு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பேமெண்ட்டை கிளியர் பண்ணி விட்ருங்க, ஆனால் இதை விடாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஏன்னா இது வந்து சிபில் இம்பாக்ட் அது இதுன்னு ஆகிக்கிட்டே இருக்கும், அதனால் உங்களுக்கு வந்து சிபில் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும், அதனால தான் சொல்கிறேன் நான். மேக்ஸிமம் இவனுங்க உங்களை வந்துட்டு அசிங்கப்படுத்தினதுக்கும் இது வந்து நீங்கள் சும்மா விடாதீங்க, நீங்கள் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலைன்னா அந்த ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு அதாவது ஆர்பிஐயில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். TN46 ரைடர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ இந்த அப்ளிகேஷனில் நான் ஒன் டைம் லோன் எடுத்தேன், 11,500 வந்துட்டு அப்ளை பண்ணேன் நான், 1,200 கொடுத்தாங்க, 3 times வந்துட்டு வந்துருச்சு 3,600, பட் வந்துட்டு இன்றைக்கி 2,500 வந்துட்டு ஆப்பில் போய் பார்த்தா வந்துட்டு அமௌண்ட்டு வந்துட்டு இருக்குது, கம்மியாகவே இல்லை ப்ரோ, ஏதாவது வந்து சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க.
பிரதர், நீங்கள் டேக் பண்ணியிருக்கிறது ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன், பிரான்ச் அப்ளிகேஷனை டேக் பண்ணியிருக்கீங்க. இதில் அந்த மாதிரி வர்றதுக்கு வந்து வாய்ப்புகளே கிடையாது எனக்கு கொஞ்சம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது பார்த்தா 7 days அப்ளிகேஷனை சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நான் ராஜேஷ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா மணிவேயில் வந்து எப்படி வந்து ஃபோர் க்ளோஸ் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இது வந்துட்டு ஒவ்வொரு லோனுக்குமே ஒவ்வொரு டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம லோன் எடுக்கல ஃப்ரீ க்ளோஸர் வந்துட்டு ஃபோர் க்ளோஸர் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டுக்கோங்க, அது வந்துட்டு அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் போடுவாங்களான்னு வந்து கேட்டுக்கோங்கன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில், இல்லை இவங்களுக்குனே ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸில் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 months இல்லை ஒரு 6 months நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டி தான் நீங்கள் வந்துட்டு ஃபோர் க்ளோஸர் அதுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கும் அவங்களோட அஃபிஷியலுக்கு நீங்கள் ஒரு மெயில் பண்ணுங்கள், மெயில் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இது போல் வந்துட்டு எனக்கு பணம் முன்னாடி கிடச்சிச்சு, நான் வந்து ஃபோர் க்ளோஸ் பண்ணோம், எனக்கு வந்துட்டு அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி சொல்லுங்கள், நான் அதை தகுந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, அதுவே போதும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்துட்டு உடனே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன பணம் வருதுன்னா அவங்க வந்துட்டு எதையுமே இது பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அதில் கேட்டு பாருங்கள். கலை சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஐ கிரேவா கேபிட்டல்னு தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓம்னின்னு வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ இதில் 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் லோன் எடுத்திருந்தேன், 5000 ரூபாய் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு மார்ச் வந்துட்டு 2023 ஏஜென்ட் வீட்டுக்கு வந்து இது வந்துட்டு டெவலப்பர் வந்து மாறிட்டாங்க, ஆப்போட டெவலப்பர் சேஞ்ச் ஆகிட்டாங்க, நான் வந்துட்டு இதில் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு மட்டும் கேட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒன்று பண்ணுங்கள், எனக்கு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் சிஸ்டர். ஏன்னா வந்துட்டு ஒரு சில டீட்டெயில் தேவை, கொஞ்சம் வாய்ஸ் டெக்ஸாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு ஓரளவுக்கு புரியுது, ஓரளவுக்கு புரியல, வாய்ஸ் டெக்ஸாக பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நான் ராம் செல்ஸ் ஆஃப் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 3 அப்ளிகேஷனில் லோன் எடுத்துருக்கணும் ப்ரோ, டிவிஎஸ் கிரெடிட் அதில் எதுலையுமே நான் வந்து பேமெண்ட் பண்ணல, டிவிஎஸ் கிரெடிட்டில் தான் நான் வந்து கரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணிட்டு வரேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வந்துட்டு எனக்கு பணம் வந்துட்டுருக்குது, சிபில் வந்துட்டு எனக்கு எதுவுமே ஏறலை, இதில் வந்துட்டு இப்படி பண்ணால் ஏறுமா இல்லை ஏறாதா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இதுக்கு வந்துட்டு ரொம்ப வாய்ப்பு கம்மி, சிபில் வந்து கம்மி தான் ஆகும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன தான் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க, இதில் வந்துட்டு ஆனாலும் நீங்கள் ஒரு டிஃபால்ட்டராக இருக்கீங்க, ஏதாவது இதுலையாவது வந்து பேமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிபில் கம்மியாக தான் ஆகுமே தவிர உங்களுக்கு அதிகமாக ஆகவே ஆகாது. விக்னேஷ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா கண்டினியூஸாக மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, இது எப்படி நான் நிறுத்துறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்ஸ்டாப் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரெலாம் லாக் பண்ணிவிட்டு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருங்க. மேக்ஸிமம் நீங்கள் இதை பண்ணினாலே போதும், இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துடலாம். ஏன்னா இந்த 7 days அப்ளிகேஷன் இவனுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லீகல் அப்ளிகேஷன் தான், நீங்கள் இவனுங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சக்தி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து கால் பண்ணாங்க ப்ரோ, கிரெடிட் பில்லேருந்து வீட்டுக்கு வரதா வந்து சொல்கிறாங்க, ரொம்ப வந்துட்டு ஒஸ்ட்டாக வந்து இது பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு வருவாங்களா என்ன ப்ரோ, என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர், அதாவது பார்த்தீங்கன்னா கிரெடிட் பி அப்படின்றது ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன் நான், இதில் வந்துட்டு வீட்டுக்கு வருவாங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வந்தால் அவங்கள யாருமே வந்து பிரச்சனை பண்ணுறதோ சண்டை போடுறதோ அடிக்கிறதோ கொடுத்துறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, பேமெண்ட் கேட்பாங்க அவ்வளோதான். நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பேமெண்ட் என்ன டேட்டில் வரும் எப்போ வரும் அப்படின்றத நீங்கள் அவங்கள்ட்ட அப்டேட் பண்ணிட்டீங்கனாலே அவங்க அந்த டேட்டுக்கு வந்து வாங்கிப்பாங்க. ஸோ நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, நீங்கள் தைரியமாக இருங்க, அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நவீன், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா மணிவேவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வந்துட்டு ஆட்டோ டெபிட்டில் மெத்தடில் பார்த்தீங்கன்னா எனக்கு மந்த்லி வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து எடுத்துடுறாங்க, பட் அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெபிட் பண்ணுறாங்க, இதுக்கு வந்துட்டு என்ன சொல்யூஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு 1 month இப்போ வந்துட்டு இப்போ 5th உங்களுக்கு இஎம்ஐ நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குன்னா 5th உங்களோட அக்கௌண்ட் வந்து பணம் எடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு அதாவது மறுபடியும் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க, பணம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்கன்னா ஏதாவது உங்களுக்கு லோன் வந்து பெண்டிங்கில் இருக்கும், ஏதாவது பழைய லோன் வந்து பெண்டிங்கில் வச்சுருப்பீங்க, மேபி 99 இல்லை 100% அதனால் மட்டும்தான் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இல்லை எனக்கு அதையும் தாண்டி அவங்க வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, நான் வந்துட்டு எல்லாமே கட்டிட்டேன், நான் எனக்கு பெண்டிங்கில் எதுவுமே கிடையாது அப்படின்னீங்கன்னா இது வந்துட்டு பண்ணக்கூடாது தான். இந்த மாதிரி நீங்கள் லோன் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு அகைண்ட் அண்ட் அகைண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கக்கூடாது, ஈசிஎஸ் வந்து ப்ரெஷன் பண்ணவே கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சு அவங்களோட அஃபிஷியலுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெயில் பண்ணுங்கள், அப்படி அவங்க அக்செப்ட் பண்ணலையா நீங்கள் ஆர்பிஐயில் வந்து தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தனகுமார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ எனக்கு பார்த்தீங்கன்னா 18000 லோன் எடுத்து தரீங்களா ப்ரோ, நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம் பாக்கெட்டில் வந்து லோன் எடுத்திருந்தேன், நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு 16000 ஓவர் டியூவோட வருது, ஸோ எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர், அதாவது லோன் எடுத்து தர்றது இது நம்ம சைடே வந்துட்டு இது நமக்கு கிடையாது, லோன்லாம் வந்துட்டு நம்ம சைடு தெரியல பிரதர், நம்ம இந்த மாதிரி நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றது மாதிரி தான் ரெஃபர் பண்ணுறோமே தவிர மற்றபடி லோன் கிடையாது.
நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மேலே மேலே கடனை வாங்காதீங்க. என்னோடய சின்ன ஒரு அட்வைஸ் என்னென்னா, இவங்கள்ட்ட பேசி இல்லை வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசி அதை அப்படியே வந்துட்டு வீட்டில் இருக்கவங்கள கட்ட வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இதை அடைக்கிறதுக்காக இன்னொரு லோன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு தலைவலியில் தான் போய் முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க பிரதர். என்ன ஒரு ரெண்டு திட்டு திட்டு வாங்க, எதுக்கு எடுத்த என்னத்துக்கு எடுத்தேன்னு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சு விட்ருங்க. நீங்கள் இதுக்கப்புறமும் இதிலேருந்து அதிலேருந்து இதிலேருந்து லோன் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு தலைவலியில் தான் போய் முடியும். இது வந்து என்றைக்குமே ஸ்டாப் ஆகாது. பார்கவி சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ எவ்வளோ சேலரி இருந்தால் லோன் எலிஜிபிலிட்டி ஆகும் இந்த பர்சனல் லோனில் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இதில் சேலரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மினிமம் 10,000 மேலே தான் இருக்கணுமே தவிர 10,000 கீழே இருக்கக்கூடாது. ஒரு சிலதெல்லாம் 15,000 கொடுப்பாங்க, ஒரு சிலதில் 12,000 கொடுப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டு இந்த ரிஜிஸ்டர்ட் கம்பெனி இதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 10,000 கூட உங்களுக்கு வந்துட்டு லோன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதுதான் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கணும், நீங்கள் ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 15,000 மேலே இருந்ததுன்னா தாராளமாக வந்துட்டு உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதுவே வந்துட்டு 20-30,000 உங்களுக்கு சொல்லவே முடியாது, தாராளமாக லோன் கொடுத்துருவாங்க. அதுவும் உங்களோட சிபில் கரெக்டாக இருந்தால். இந்தியா ரைடர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறதை வந்துட்டு வெப்சைட்டில் போயிட்டு பே பண்ணி வந்துட்டு செக் பண்ணலாம்னா லைவாக ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பிரதர், பட் இப்போதைக்கு பட்ஜெட் ப்ராப்ளம்ன்றனால தான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கிறனால. ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு தான் இருந்தாங்க, கூடிய சீக்கிரம் வந்துட்டு அதை பற்றின வீடியோ நான் கூடிய சீக்கிரமாக மேக் பண்ணி பண்ணுறேன் பிரதர்.